Praise the Lord. Hallelujah. Nam yavarum aangaange veedugalile aandude naamathe magimai paduthumbadiyaga kadantha vaaram muluvadum kattarudaiya karam nammel nanmayaga kirubaiyaga dayavaga jeevanai koduthu belanai koduthu indha vaaram muluvadum kattar nammalai boshithu paadhugaathu oh hallelujah valinadathinaare andha paraloga devanukku nandri seluthumbadiyaga அவருடைய பரிசுத்த சன்னதிக்கு முன் நாம் குடும்பமாக வந்திருக்கிறோம் ஹalleluya கரங்களை உயர்த்தி பரலோக தேவனுக்கு நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஹalleluya ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் கர்த்தரை ஹalleluya மகிமைப்படுத்துகிறான் அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்ற வசனத்தின்படி இந்த காலை வேளையிலே அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் இந்த நாளுக்குரிய புதிய கிருபையையும் தேவ சமூகத்திலே ஆண்டருடைய புதிய இரக்கங்களும் நமக்கு உண்டாயிருக்கும்படியாக இம்மட்டும் நம்மளை தாங்கின கிருபை இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையின் கரம் நம் குடும்பத்தில் மேல் அமரும்படியாக எல்லார ஆங்காங்க இருக்கிற இடங்களில் வாய்களை திறந்து நல்ல ஹalleluya சூழ்நிலைகளை மறந்து ஒரு ஆலயத்திலே இருந்து கர்த்தரை எப்படி நாம் மகிமைப்படுத்துவோமோ அதே போல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்திலே கீழ்ப்படுத்தி பரலோக தேவனுடைய பாதத்தை முத்தம் செய்வோம் நன்றியோடு ஹalleluya நன்றி 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 அப்பா பரலோக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எங்கள் வாழ்நாளிலே எங்களை இரட்சித்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் நீ எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக ஓ நன்மைகளுக்காக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா பரலோக தேவனே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய நாமத்தை நாங்கள் பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் துதியின் ஆவியினாலே நிரப்புவீராக துதியின் ஆவியினாலே நிரப்புவீராக கிருபையின் ஆவியினாலே நிரப்புவீராக விண்ணப்பத்தின் ஆவியினாலே நிரப்புவீராக இந்த சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே பாடல் மூலியமாய் உம்மோடு பேசவும் ஜெபத்தின் மூலியமாய் உம்மோடு நாங்கள் பேசவும் நீர் எங்களோடு பேசுகிறதை நாங்கள் கேட்கவும் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எங்களுடைய குடும்பங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு பயத்தோடு ஒரு பக்தியோடு உமக்கு பிரியமாய் ஆராதனை செய்து ஆண்டவரே நாங்கள் கிருபையை பற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக எங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும்படியாக எங்களுடைய ஆத்மாவிலே பலன் கொடுக்கும்படியாக எங்களுடைய சரீரத்திலே சுகம் உண்டாகும்படியாக ஆண்டவரே பரலோகத்தின் தேவன் யெகோவா ராபா என்ற நாமத்தை உடையவரை தேவ பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே பலன் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்கள் பாடி ஆண்டவரே துதி செய்ய தொடங்கின பொழுது சத்துருக்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக முறியடித்த அதே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் பாடி துதி செய்ய தொடங்கும் முன்னே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக ஒரு விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஹாலேலூயா தானியேலை பார்த்து நீ ஜெபம் பண்ண தொடங்கின முழுதே கட்டளை பிறப்பிக்கப்பட்ட என்ற வசனத்தின்படி பரலோகத்திலிருந்து நீர் ஆண்டவரே கட்டளையிடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் தேவ பிள்ளைகளை சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து ஆண்டவரே இறங்கி வரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் அப்பா இந்த ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே பாடல்களை பாடும் பொழுது ஆண்டவரே ஏதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் தெரிந்த பாடல் என்று பாடாதபடிக்கு அந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு வரிகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் உணர்ந்து எங்கள் மகிமையின் தேவனை
தேவனை நாங்கள் ஆராதிக்க சர்வ வல்லமுள்ள தேவனை நாங்கள் போற்றி பாடி உம்மை கனப்படுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவரே நீ மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த ஆராதனை ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாக்குகிற ஒரு ஆராதனையாக ஓ ஹalleluya ஒரு நன்மையான ஒரு ஆராதனையாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஆண்டவரே ஒரு திருப்தியை அவருடைய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நினத்தையும் கொழுப்பையும் உண்ணது போல ஓ ஹalleluya எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் துதித்து நாங்கள் திருப்தி அடைந்தோம் என்ற ஒரு திருப்தி ஆத்துமாவிலே ஆண்டவரே கர்த்தரை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தொடர்ந்து நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் தேசத்திற்காக பட்டணங்களுக்காக திருச்சபைக்காக ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே ஜபத்திலே ஒரு மனதோடு நாங்கள் இசைந்து ஏகோபித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் ஆண்டவரே அந்த ஜபத்தை ஆசீர்வதித்து பதிலை கொடுக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே ஓ வெறுமையான இந்த பாத்திரத்தோடு நாங்கள் வந்து இருக்கிறோம் எங்கள் பாத்திரத்தை நீ நிரப்புவீராக உம்முடைய வார்த்தையினால நீ நிரப்புவீராக ராஜா உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆண்டவரை கட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தையாக தேவனிடத்தில் இன்னும் அதிகமாய் நெருங்கி வருகிற வார்த்தையாக தேவனுடைய வல்லமைகளை நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிற ஓ ஒரு வார்த்தையாக எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தொடர்ந்து கர்த்தருடைய கரம் இந்த ஆராதனை மேலே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் வீடுகள் தோறும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீ நிரப்புவீராக ராஜா தேவ பிள்ளைகள் ஆங்காங்கே இருக்கிற இடத்திலே இல்லங்களிலே உள்ளங்களிலே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் மகிமையாய் சம்பூர்ணமாக பொழிய பண்ணி தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் இரட்சகரும் மீட்பரும் வரப்போகிற மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் பண்ணுகிறோம் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டுவோமா ஓ ஹalleluya கர்த்தருடைய நாமத்தை பாடி துதித்து நாம் ஆராதிப்போம் ஹalleluya பிரைஸ் லார்ட் ஹalleluya அல்லேலூயா எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள் எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்துக்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தந்து அவர் நம்மை நிறைவாய் நடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை நேரத்துக்கு ஆராதனை வேலைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் நாம் சேர்ந்து ஆராதிப்போம் வாருங்கள் நாம் இணைந்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததன பாடல் என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே
பாஷங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, பாஷங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். சொல்லுவோம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த ஆமென் ஒரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை முழு உள்ளத்தோடு கூட சேர்ந்து ஆராதிக்கலாமா? ஆமே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகளை சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் செய்த நன்மைகளை ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்ற, கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்ற, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுவோம் அல்லேலூயா, செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை, ஆமே, கர்த்தர் செய்த எங்களுடைய வாழ்க்கையில நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 7 மாதங்களை எங்களை நடத்தி வந்தீரே கர்த்தர் செய்த, இந்த 8th மாதத்திலும் 16th தேதியிலும் உம்மை ஆராதிக்க கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி கர்த்தர் செய்த, கர்த்தர் செய்த நன்மைகளை, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் ஆமே மணிமுடி சூட்டுகிறார், ஓ வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இதுவரையில் நடத்தி வந்த ஆண்டவர் அவர் இனிமேலும் நம்மை நடத்த போதுமானவர் நல்ல கரங்களை தட்டி ஆங்காங்கே வீடுகளில் இருக்கிற நீங்கள் இந்த ஆராதனை வேலையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த நன்மைகள் அவைகள் பெரியவைகளா இருக்கிறது ஹல்லேலூயா என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஹல்லேலூயா என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே எல்லாம் இணைந்து அவரை பார்த்து ரெண்டு கரங்களை உயர்த்தி என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டே அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார் எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள் ஹல்லேலூயா இன்னொரு பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை நம்மை விட்டு விலகாது பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை ஓ மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை சொல்லுவோம் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் இனி ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர் ஓ இயேசுவே எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ஆமேன் என் வாழ்வில் என்று ஓ மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நல்ல கை தட்டி ஆமேன் மலைகள் ஓ பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை எந்த வாழ்விலே யெகோவா நிசி அவர் எந்த ஜெயமானவர் ஆமென் ஹல்லேலூயா
நீசியந்த ஜெயமானவர் இகோவ செம்மையினோடு இருப்பவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் நல்ல கை தட்டி மலைகள் விலகி போனாலும் ஹல்லேலூயா பர்வதங்கள் பெய்ந்து போனால் இயேசுவே மலைகள் விலகி போனால் ஓ பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் கிருபை ஹல்லேலூயா அவர் கிருபை நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடி அவரை மகிமைப்படுத்தலாமா அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே என் வாழ்வில் என்று போதுமானவர் ஓ வலுவாமல் வலுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் சொல்லவோ வலுவாமல் மலைகள் விலகி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும் நல்ல கை தட்டி ஆமே ஓஹோ பர்வதங்கள் ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை மலைகள் விலகி போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி ஆமே ஓ பர்வதங்கள் ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை என்னை விட்டு விலகாத ஆண்டவர் விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர் ஓ எனக்காக ஜீவன் தந்த ரட்சக என் வாழ்வில் என்று போதுமானவர் இந்த வார்த்தை அப்படி அறிக்கிடலாமா எங்களுக்காக ஜீவன் தந்தவரே எனக்காக ஜீவன் தந்த இயேசுவே சொல்லுவோம் சொல்லுவோம் எனக்காக ஜீவன் தந்த எனக்காக ஹல்லேலூயா எனக்காக ஜீவன் தந்த ஓ என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக எனக்காக ஓ என் வாழ்வில் என்று எனக்காக ஜீவன் தந்த எனக்காக வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் சொல்லுவோம் என் வாழ்வில் ஆமே ஓ வலுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று வலுவாதபடி காக்கிறவரே வலுவாமல் ஓ நல்ல கை தட்டி கண்களை மூடி ஓ மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து
போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே சொல்லுவோம் அவர் கிருபை ஆண்டவரே அவர் இரக்கம் உம்முடைய கிருபைகள் பெருகுவதாக கிருபைகள் பெருகுவதாக வரங்கள் பெருகுவதாக இந்த காலை நேரத்தில் ஒரு ஃப்ரெஷ் அனாயிட்டி ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய கிருபை ஆண்டவரே ஒரு புதிய இரக்கம் எங்களுக்கு கிடைப்பதாக ரக்கா தா லக்கா பாலா பா ஹல்லேலூயா அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே நல்ல கை தட்டி ஆவில் நிறைந்த ரக்கா தா லக்கா பாலா பாலா பா உம்முடைய கிருபை மேலான கிருபை ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது எங்களை விட்டு விலகாத ஆண்டவரே எங்களுக்காக ஜீவன் தந்த ஆண்டவரே எங்களுக்காக மரித்து உயிர்த்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்த தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அல்லேலூயா அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே சோர்ந்து போகிற நேரமெல்லாம் நமக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர் வேதவசனம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிற இந்த காலை நேரத்தில் நல்ல வாய்களை தருந்த ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை மாற்றுகிறவரே எங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறவரே ஒவ்வொரு நாளும் கிருபையை பெருக பண்ணுகிறவரே எங்களை விட்டு விலகாதவரே யார் விலகினாலும் அவர் ஒருவர் மாத்திரம் விலகாத ஆண்டவர் அவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவன் நம்மோடு கூட இருக்கிறார் நல்ல வாய்களை திறந்து நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனே மறப்பாளோ அவர்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் என்று சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீரே ஹாலேலூயா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போதும் ஒருவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில போதும் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கறீங்க தேவ சமூகத்துல நீங்க போதும் ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில போதும் ஆண்டவரே நீர் ஒருவர் தான் எங்களுக்கு ஆறுதல் நீர் ஒருவர் தான் எங்களுக்கு உதவி செய்கிறவர் யார் தூசித்தாலும் ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே ஓ நீர் போதும் ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லாமா உண்மை அவரை பார்த்து அப்படியே அவரை மட்டும் பார்த்து கத்தர் ஆராதிக்கலாமா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்
அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பலவீனநேரம் உம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்று ஒவ்வொரு வார்த்தையை உணர்ந்து சொல்லாம. பலவீனநேரம் போல என் வாழ்வில் வருபவரே, நீலலாக துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, நீலலாக துணை நின்று காப்பவரே. நீர் போதுமே, நீர் போ Thank you, Jesus. Hallelujah. எங்களுடைய வாழ்க்கையில போதும் ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, போல அரவணைக்க அப்பா உடைய அன்பு மேலான அன்பாண்டவரே, உங்க அன்பு மேலான அன்பாண்டவரே, உங்க அன்பு உயர்ந்த அன்பாண்டவரே. நீ போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம. தேவ சமூகத்துல நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இயேசையா. போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீர் போதும் என் வாழ்விலே. சத்தத்தை உயர்த்தி நீங்க ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு போதுமானவரே. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிற நன்மைகள் நடப்பதாக. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிலிருந்து இந்த நேரத்திலே ஒத்தாசை புறப்பட்டு வருவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்மை தேற்றுவதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை நேரங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படட்டும், தொடர்ந்து உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் தொடர்ந்து ஒரு 10 நிமிடங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவதாக கூட நம்முடைய திருச்சி சிட்டி ஏஜி சபைக்காக நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். தேவன் இந்த திருச்சி சிட்டி ஏஜி சபையை அவர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய நன்மைகள், அவருடைய கிருபைகள் இந்த சபையில் இறங்கி வரும்படியாக, எல்லோரும் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி பார்த்து, தேவனே, இந்த திருச்சி சிட்டி ஏஜி சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கணுமோ நல்ல சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நன்மைகள் இந்த இடத்துல நிறைவாயிருப்பதாக ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் இந்த திருச்சி சிட்டி ஏஜி சபையில் நிறைவாயிருப்பதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தை ஒரு பெத்தேலாய், ஒரு பெனியேலாய், ஒரு பெதெஸ்தாவாய் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீண்ட கால பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுக்கிறதான ஒரு சபையாய் இந்த சபையை தேவன் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு நுழையும் பொழுதே பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் ஹல்லேலூயா, சபையிலே பக்தி வைராக்கியம், பக்தி விருத்தி உண்டாகும்படியாக ஹல்லேலூயா, தேவனுடைய பரிசுத்தம் உண்டாகும்படியாக ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சபையில ஒரு பக்தி விருத்தி உண்டாகட்டாண்டவரே, விசுவாசிகளுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகட்டாண்டவரே, ஊழியர்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகட்டாண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே நாங்களும் பரிசுத்தராய் வாழத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்மை செய்வீராக, இரக்கம் செய்வீராக, கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாட்களில் ஹல்லேலூயா விசுவாசிகள், போதகர்கள் ஹல்லேலூயா அநேக விதமான பிரச்சனைகள், போராட்டங்களை சகித்து கொண்டிருக்கிறார்கள். அநேக விதமான நிந்தனைகள், அநேக விதமான அவமானங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூஷண வார்த்தைகளை சகித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, இந்த சூழ்நிலையிலோ தேவனுக்காய் வைராக்கியமாய் இருக்கிறதான ஒரு சந்ததியை தேவன் இந்த திருச்சி சிட்டி ஏஜி சபையில் எழுப்பி தரும்படியாக எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விடாமல் பற்றி கொள்ளுகிறதான ஒரு வைராக்கியம் உள்ள சந்ததியை தேவன் நீர் எழுப்பி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வைராக்கியம் உள்ள சபையை தேவன் இந்த சபையாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வருகிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலோ உமக்காக வைராக்கியமாய் இருக்கிறதான கிருபைகளை தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே வியாதியஸ்தர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய சபையிலும் வியாதியாக இருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, பிரதர் ஜெரால்டு அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடும்படியாக வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் இந்த பெயரை சொல்லி அவருக்காக நாம் ஜெபிப்போம். தேவனே, ஒரு அற்புத சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. பிரதர் ஜேம்ஸ் அவர்களுக்காக நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புத சுகத்தை தேவனீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாஸ்டர் யாபேஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புத சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருச்சி செக்ஷன் பிரஸ்பெக்டர் ஹல்லேலூயா பாஸ்டர் ராஜன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஒரு அற்புத சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் சுகமாக்க கூடாத ஒரு வியாதி இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் நீர் அற்புத சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்ற வார்த்தையின்படி தேவன் நீர் அற்புத சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் இன்றைய நாட்களில் ஹல்லேலூயா இந்த கொரோனா வைரஸ் என்கிறதான வியாதி ஹல்லேலூயா அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே பரிகாரியாகிய தேவன். தேவன் ஒருவரே பரிகாரியாகிய தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் தான் இந்த விஷக்கிருமியிலிருந்து ஹல்லேலூயா நம்மை பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கும்படியாக ஹல்லேலூயா இந்த கொள்ளை நோயை நம்முடைய தேசத்தை விட்டு முற்றிலுமாக அகற்றி போடும்படியாக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு பாரத்தோடு ஹல்லேலூயா. இன்றைய நாட்கள் அநேக ஜனங்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்களே. அநேக ஜனங்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்களே. தேவனே மனம் இறங்குவீராகண்டவரே. தேவனே மனம் இறங்குவீராகண்டவரே. மனம் இறங்குவீராகண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எங்களுடைய தேசத்தின் மீது நீர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த கொள்ளை நோய் எங்களுடைய தேசத்தை விட்டு முற்றிலுமாக அகன்று போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுகை எங்களுடைய தேசத்துல உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுகை எங்களுடைய தேசத்துல உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியாக கூட ஹல்லேலூயா. தேவனுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வருகையில் நாம் எல்லாம் அவரோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய வருகைக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவனுடைய வருகைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டதான எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விபத்துக்கள், கொள்ளை நோய்கள், ஹல்லேலூயா பஞ்சம், வெள்ளம், இயற்கை சீரழிவுகள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லா வருகையின் அடையாளங்களும் இன்றைய நாட்களில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வருகையின் கடைசி நொடி பொழுதிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் ஒரு விசை நம்மை தகுதிப்படுத்தும்படியாக ஹல்லேலூயா அவருடைய மறுரூப வருகையிலே அவரோடு சேர்ந்து ஹல்லேலூயா நம்மை எடுத்துக் கொள்ளும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனே ஒரு விசயங்கள் மீது கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய வருகையில ஒருவர் ஆகிலும் கைவிடப்பட்டு போய்விடக் கூடாது ஆண்டவரே. நம்முடைய வருகையில் ஒருவர் ஆகியும் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாதாண்டவரே. ஒரு விசை மனம் இறங்குவீராகண்டவரே. ஒரு விசை மனம் இறங்குவீராகண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதான ஜனங்களை எல்லாம் தேவநீர் ரட்சிப்பீராகண்டவரே. இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறதான ஜனங்களை எல்லாம் தேவநீர் மனம் திரும்ப பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு ஒவ்வொருவரையும் தேவநீர் ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வருகையின் கடைசி நொடி பொழுதில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறதான காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னதான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறதான காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலத்துல உமக்காக வைராக்கியமாய் இருக்கிறதான ஹல்லேலூயா உமக்காக பரிசுத்தமாய் இருக்கிறதான கிருபைகளை தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி வெறுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் இம்மட்டும் நாம் ஜெபித்ததான எல்லா ஜெபத்தையும் கேட்டு அதன்படியே பதில் செய்ய போற தயவுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் அதன்படியே பதில் செய்துவிட்ட தயவுக்காக நாங்கள் முழு விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு வேளையும் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். செய்தி வேளைகள் உடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு இடைபெடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து
ஒரு புதிய வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நம்மை எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த ஆராதனை நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் ஆராதனை வேளையில் நம்மோடு கூட இடைப்பட்ட ஆண்டவர், அவருடைய ஜப நேரத்தில் நம்மோடு கூட இடைப்பட்ட ஆண்டவர், அவர் தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் விழிப்பாய் வாஞ்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பேசுகிறவர். நம்முடைய இயேசு நல்லவர். கரத்து உயர்த்துறாமின் சொல்லும் அல்லேலூயா. இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த கால வேளையில் நம்மோடு கூட அவர் பேசும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:7-11 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:7-11 வாசிக்கலாமா? சேர்ந்து, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டவர் அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. அவருடைய வார்த்தைகள் ஆவியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற அந்த வார்த்தைகள், இயேசு தன்னுடைய வாய்களை திறந்து வாயை திறந்து அவர் பேசின அந்த வார்த்தைகள், அவை அந்த ஜீவனுள்ள அந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் இந்த கால வேளையில் நம் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசும்படியாக வலதுகரத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, நீ எங்களோடு கூட பேசுங்கப்பா, நீ எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் ஏராளமான ஆலோசனைகளை, சத்தியங்களை, உபதேசங்களை அவர் தனக்கு முன்பு இருந்த திரளான ஜனங்களுக்கு அவர் போதித்தார். 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே 5:1 வாசிக்கிறோம், அவர் திரளான ஜனங்கள் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று இந்த 3 அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தினுடைய செய்திகள் அடங்கியிருக்கிறது. ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தின் அடிப்படையான ஆதாரமான அநேக சத்தியங்களை ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்றைக்கு எல்லாருக்கும் அவர் வெளிப்படுத்தி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த உபதேசங்கள் அநேகருடைய வாழ்க்கையை தொட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள், இந்தியாவினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி அவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தினால் ஈர்க்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அந்த மலை பிரசங்கம் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் உபதேச வாழ்க்கையின் நடைமுறை சத்தியங்களாக இருந்தது. இன்றைக்கும் அவைகள் ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த 7 அதிகாரத்தில் ஒரு அடிப்படையான ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், ஜெபிப்பதற்கு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஆஸ்க், கேளுங்கள். அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுவதற்காக தெரிந்து கொண்ட தலைப்பு, கேளுங்கள். ஆஸ்க், ASK. இந்த ஆஸ்க் என்பதில் 3 எழுத்துக்கள் இருக்கிறது. 3 லெட்டர்ஸ், 1 A, இன்னொன்று எஸ், இன்னொன்று கே. இந்த கேளுங்கள் என்பதில் 3 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆஸ்க் என்பதில் 3 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஏ ஃபார் ஆஸ்க், ஏ என்றால் கேளுங்கள் என்று அர்த்தம், ஆஸ்க். எஸ் என்றால் சீக், தேடுங்கள். 3வது கே என்ற லெட்டர், கே என்றால் நாக், தட்டுங்கள். அன்று இயேசு ஜெபத்தில் இந்த 3 காரியத்தையும் அவர் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். ஜெபம் என்பது கேட்பது மாத்திரம் அல்ல, தேடிக்கொண்டே இருப்பது மாத்திரமல்ல, தட்டிக்கொண்டே இருப்பது. அவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்போ நாம் கண்டுகொள்கிற வரைக்கும் நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், விடாமுயற்சி, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், கொடுக்கப்படுகிற வரைக்கும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்று கற்றுக் கொடுக்கிறார், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Until the door open,
நாம் வந்து தட்டி கொண்டே இருக்க வேண்டும். knock the door until it opens. அது திறக்கிற வரைக்கும் நாம் தட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை தொடர்ச்சியாக சொல்லும்போது சொல்கிறார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும், மனுஷனை உதாரணத்துக்கு வைத்து அவர் பேசுகிறார், உங்களில் எந்த மனுஷனானாலும், இந்த உலக பிரகாரமான தகப்பன்மார் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை உதாரணத்துக்கு வைத்து அவர் பேசுகிறார், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு இந்த பாம்பை சாப்பிடு என்று சொல்லி கொடுப்பானா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொண்டு போய் கொடுத்து இதை சாப்பிடு என்று சொல்வானா, சொல்ல மாட்டார்கள். இந்த உலக தகப்பன்மார் அவர்கள் கேட்கதை காட்டிலும் அதிகமாக செய்ய விரும்புகிறீர்கள் தானே தகப்பனுடைய இருதயம். ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளி நீங்கள் ஒருவேளை உங்களுக்குள் இதுவரைக்கும் நான் கேட்டவைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் வருத்தத்தில் இருக்கிறீர்களா? நானும் ஆண்டவரிடத்தில் பல மாதங்களாக, சில வருடங்களாக நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு இன்னும் பதில் இல்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? நானும் தேடிக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் கண்டு கொள்ளவில்லை. சிலர் மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருப்பாங்க, பெண்ணு தேடிக்கொண்டே இருப்பார்கள், 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் தோத்துறோம், அவன் காலேஜ் முடிச்சதுலேருந்து தேடிட்டு இருக்கோம் பாஸ்டர், அவனுக்கு வேலை கிடைச்ச நாள்லேருந்து தேடிட்டு இருக்கோம், வேலைக்கும் போய் இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு, வேலைக்கு போ அவன் ஜாயின் பண்ண வருஷத்துலேருந்தே தேடிக்கொண்டு இருக்கிறோம். தேடிக்கொண்டே இருக்கிறீர்களா? தேடுகிற ஆண்டவர் சொல்கிறாரு, தேடுங்க, தேடுகிறவர்கள் கண்டடைவீர்கள். தோத்துறோம், ஆனால் எப்படி தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். தோத்துறோம். மூன்றாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது, தட்டுகிற எவனுக்கும் ஆண்டவர் திறக்கப்படுகிறோம், திறக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நோக் பண்ணுங்க, தட்டி கொண்டே இருங்க, கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுப்பார். சோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற உலக பிரகாரமான தகப்பனே கேட்டால் கொடுக்கிறார், தேடினால் கண்டு கொள்வதற்கு அவர் உதவி செய்கிறார், தட்டினால் அவர் திறந்து கொடுக்கிறாரே. அப்படி இருக்கிற பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு பரம தகப்பன் இருக்கிறார் அல்லவா. வானத்தை பூமி உண்டாக்கினே அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், ஓ ஹல்லேலூயா, தம்முடைய சொந்த குமாரனே நமக்காக கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. இந்த பரம தகப்பனிடத்தில் கேட்கிற பொழுது அவர் நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்மையான ஈவுகளை கொடுப்பதற்கு இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பிதாவாகிய தேவன் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தார். ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறதாகவே சுற்றி தெரிந்தாராம், அவர் ஒருவருக்கும் தீமை செய்யவில்லை. He never did any harm to anybody else. எல்லாருக்கும் அவர் நன்மையை தான் செய்தார். அந்த நன்மை செய்கிற அந்த இயேசு இன்றைக்கும் அவரை நோக்கி தேடுகிறவர்கள், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மையை செய்வார். வேதவசனம் அதைத்தானே சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை தேடுகிற என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் நன்மையானவைகளை எல்லாம் கொடுப்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் நன்மைகளை கட்டாயம் செய்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அவரிடத்துல அவரை தட்டி கொண்டே இருக்கும்போது அவர் சொல்றாரு, அவரே என்ன செய்கிறார்னா, சில நேரம் நாம் அவரை அவருடைய கதவை தட்டுவதற்கு பதிலாக சில நேரங்களில் தேவனே அவர் இறங்கி வந்து அவர் வாசல்படியில் நின்று நம்முடைய வீட்டின் கதவை தட்டுகிறாராம். சில நேரங்களில் நாம் 2 தடவை தட்டுகிறோம், 4 தடவை தட்டுகிறோம், அப்புறம் நிறுத்தி விடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், நீ விசுவாசத்தோடு கூட தட்டு, கர்த்தர் உனக்கு திறந்து கொடுப்பார். ஸ்தோத்திரம். அவர் பொக்கிஷங்களை திறந்து கொடுப்பார், நன்மைகளை திறந்து கொடுப்பார், வானம் உனக்காக திறக்கப்படும், வானத்திலிருந்து பலகணிகள் உனக்காக இறங்கி வரும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசியுங்கள். நம்முடைய தேவன் ஒரு நாளும் பொய்யுறையாத தேவன் அல்லவா. சோதரம், கேளுங்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை அதுதான், கேளுங்கள், கேட்பதை நிறுத்தி விடாதிருங்கள். சோதரம், கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அநேக நேரங்களில் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சோதரம், யாரிடத்தில் கேட்க வேண்டும்? முதலாவதாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். யாரிடத்தில் கேட்க வேண்டும்? மனுஷனிடத்தில் கேட்க சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரா? இல்லை. சொந்தக்காரங்களிடத்தில் கேட்க சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரா? இல்லை.
பெற்றோரிடத்துல கேட்க சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரா? இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்க நெய்பர்ஸ், உங்களுடைய அயல் வீட்டுக்காரர்கள் இடத்துல கேட்க சொல்லி ஆண்டவர் சொல்றாரா? இல்லை. அவர் சொல்றது என்னன்னா, பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. அப்படியானால் நாம் யாரிடத்தில் கேட்க வேண்டும்? நம்முடைய பரமபிதா ஒருவர் இருக்கிறார். நம்மை உண்டாக்கின தெய்வம், நம்மை உருவாக்கின தெய்வம், தாயின் கருவில் இருந்து நம்மை வேறு பிரித்த கர்த்தர், நம்மை அழைத்தவர், தெரிந்தெடுத்தவர், முன்குறித்தவர், இந்த நிமிடம் வரைக்கும் நம்மை பாதுகாத்து நடத்துகிற அந்த தேவனிடத்தில் கேளுங்கள். அதான் அவர் இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். யாரிடத்தில் கேட்க வேண்டும்? மனுஷனிடத்தில் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில், பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவினிடத்தில் நாம் கேட்க வேண்டுமா? இரண்டாவது, எப்படி கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி கேட்க வேண்டும்? சோதர, வேதத்தில் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கானாலும் நான் குறிப்பிட்டு சில வசனத்தை மட்டும் சொல். ஆண்டவரிடத்தில் எப்படி கேட்க வேண்டுமா? அங்கே வேதத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். வாசியுங்கள் மத்தேயு 21:22 வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் இதை நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். வாசியுங்கள் மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம், அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார், பெறுவீர்கள் என்றார். கையோத்திர அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி கேட்கணுமா என்று சொன்னால், விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய். இன்னைக்கு அநேக இடத்துல they pray but they don't have faith in their lives. ஜெபிக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்தில் விசுவாசம் இல்லை. ஜெபிக்கிறாங்க, விசுவாசம் இல்லை. மூளை அறிவிலிருந்து ஜெபிக்கிறார்கள், கடமைக்காக ஜெபிக்கிறார்கள். சிலர் எப்படி ஜெபிக்கிறார்கள் தெரியுமா? போவோம் அவர் கூட, கத்தர் தந்தா வாங்கிக்கிடுவோம், இல்லைன்னா அவர்கிட்ட எல்லாம் போராட வேண்டாம், விட்டுருவோம். அப்படி அல்ல. யூ ஷுட் கம் வித் அன் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஃபெய்த். இன்றைக்கு நான் போகிறேன், கத்தர் எனக்கு கொடுப்பார். நீங்க பாருங்க, வேதத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றிலும் இயேசு எதை தெரியுமா சொன்னார்? எவைகளை பாராட்டினார்? என்னுடைய வல்லமையை பார்த்தீங்களா என்று அவர் சொன்னாரா? இல்லை. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி, உங்களுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுடைய விசுவாசம் தான் அற்புதங்களை செய்யும். உங்களுடைய விசுவாசம் தான் நன்மையை கொண்டு வரும். உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உனக்கு விடுதலை கொண்டு வந்தது. உன் விசுவாசம், விசுவாசம், விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. சோ ஆகையினால் விசுவாசம் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் நாம் எதையாயிலும் கேட்போமானால் கிடைக்காது. ஆனால் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஐயோ தரலியா சொல்லுமா? எல்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாட் எவர் யூ ஆஸ்க் பை ஃபெய்த் இன் யுவர் ப்ரேயர். உங்களுடைய ஜபத்தில் விசுவாசத்தின் மூலம் எதெல்லாம் கேட்குறீங்களோ கர்த்தர் அவைகளை எல்லாம் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் அவிசுவாசத்தோடு கூட, விசுவாசம் இல்லாமல், சந்தேகத்தோடு கூட எதையாயிலும் கேட்டால் ஒன்றும் கிடைக்காது. எனக்கு அனைவருடைய ஜபங்கள் கேட்கப்படாததுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசம், சந்தேகம், சந்தேகம். அதைத்தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 1:6-7 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1:6-7 வசனங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல், அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க, விசுவாசத்தோட கேட்கக்கடும். அப்ப கேட்கிறவன் எவ்வளவேனும் சந்தேகம், எவ்வளவேன்னு சிறு துளி கூட சந்தேகம் இல்லாம, சிறு துளி கூட சந்தேகம் இல்லாம கேட்கணுமா? சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு, கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஆடிக்கிட்டே இருக்கிறான். உறுதி இல்லை, விசுவாசமனுக்குள்ள இல்லை, நம்பிக்கை இல்லை. சோத்திரம், நம்பிக்கை இல்லை. ஒரு விஷயம், ஒரு போதகர் அவருடைய செய்தியில ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒரு அம்மா வந்து வீட்டில் வந்து அவங்க வந்து அவங்க வீட்டில் இருந்த அவங்களுடைய ஆடு ஒன்று காணாமல் போய்விட்டதான். ரொம்ப வருத்தத்தில் அழுது புலம்பின்னு இருக்கான். அப்போ சர்ச்சுக்கு அன்னைக்கு வந்திருக்கும் போது அந்த பாஸ்டர்ல சொல்லி, பாஸ்டர் எப்படியாவது ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின். அவரும் இந்த அம்மாவுடைய சோகத்து நிலைமையை பார்த்து, இருந்தது ஒரே ஒரு ஆடு, அதனால அந்த அம்மாவுக்காக ரொம்ப பாரத்தோடு ஜோம் பண்ணி அவர் விசுவாசத்தில் சொன்னார், ஆடு கிடைக்குமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அடுத்த வாரம் ஆராதனைக்கு வரும்போது
இந்த பாஸ்டர் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாராம். அம்மா அவனை காணலையே, அம்மா வந்துட்டாங்களாட்டு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மா முகத்திலையும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதனால அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டார், ஆடு கிடைத்து விட்டது என்று சொல்லி. ஆராதனை முடிந்த உடனே அவர் அந்த அம்மாவை அழைத்து கேட்டார், எப்படி இருக்கீங்கம்மா, ஆடு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டார். ஆடு எங்கே பாஸ்டர் கிடைக்கும், அன்னைக்கே எனக்கு தெரியும் அது கிடைக்காதுட்டு. இன்னைக்கு அந்த ஜபம் பண்ணாங்களே ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அன்னைக்கே அந்த அம்மாவுக்கு தெரியுமா ஆடு கிடைக்காதுட்டு சொல்லிட்டு. அன்னைக்கே அது எனக்கு தெரியும் பாஸ்டர் கிடைக்காதுட்டு. சரி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு பாஸ்டரை கவலைப்படாதீங்கன்ட்டு சொல்லிட்டு போச்சான். பாருங்க, இப்படிப்பட்ட அவிசுவாசமான ஆட்களுக்கெல்லாம் நம்ம ஜபம் பண்ண அற்புதம் நடக்குமா? சோத்திரம், இப்படி தான் நிலைமை இருக்குது. அதனால தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் அவன் நாணலை போல, கடலின் அலைகளைப் போல அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான், ததும்பிக் கொண்டிருக்கிறான், நிலையற்றவனாய் இருக்கிறான். அதனாலதான் ஏழாவது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:7 வாசியுங்கள். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நினைச்சு கூட பார்க்காத, சோத்திரம், கிடைக்கும் என்று சொல்லி நினைச்சு கூட பார்த்த. சில சொல்லுவாங்களா, சும்மா நினைச்சு கூட பார்க்காதேன், கொடுக்க மாட்டேன், தரமாட்டேன் அப்படி சொல்லுவாங்கல்ல. அதே போலதான் ஆண்டு சொல்லாரு, ஆவியான எழுதி வைத்திருக்கிறார், நினைத்து கூட பார்க்காதீங்க, நினைச்சு பார்க்காதீங்க. சோத்திரம், அப்ப எவ்வளவு சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு கூட கேட்போமானால் ஆண்டு கிடைக்கும் என்று சொல்ல. நீங்க அந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, மத்தேயு 21:22 வாசம்ல அதுக்கு மேலுள்ள வசனம் சொல்றார், நீங்க விசுவாசத்தோடு கூட இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போட்டு சொன்னா கூட அது பெயர்ந்து பெருன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்காக நீங்க போயிட்டு எங்கேயாட்டும் மலையில போய் நின்றுகிட்டு அந்த மலையை பெயர்ந்து போட்டு சொன்னா அது பெயராது. ஏன் தெரியுமா? அவசியமானால் தான் அது பெயர்ந்து போகும். உங்களுக்கு அந்த மலை பெயர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுமானால் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வந்து அது நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அது பெயர்ந்து போகுமே தவிர, சும்மா நீங்க போய் நின்றுகிட்டு மலையை நீ பெயர்ந்து போனா அது போகாது. காமௌண்ட் வாழை நீ விழுந்து போனா அது விழாது. தோத்திரம், ஐயோ அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவசியமானால் அங்கே உங்களுக்கு ஒரு வழி உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அதை விட்டால் வேறு வழி இல்லை, கட்டாயம் அங்கே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அந்த இடத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக கர்த்தர் மலையே அல்ல வேறு எவைகளை பெயர்க்க வேண்டுமோ பெயர்த்து உங்களுக்கு வழி உண்டு பண்ணி கொடுப்பார். அது செங்கடலாக இருக்கலாம், எரிகோவின் கோட்டையாக இருக்கலாம், பிரவாகித்து ஓடுகிற யோர்தானாக இருக்கலாம், தேவன் நிச்சயமாக வழியை திறந்து கொடுப்பார். விசுவாசிக்கிற எல்லா கையெழுத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சோத்ரம், ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், விசுவாசமுள்ளவளாய் கேட்க வேண்டும். ராமேன் சொல்லுமா? அடுத்த ஆண்டு சொன்னார், வாசியுங்கள் யோவானின் சுவிசேஷம் 14:14 வசனம் வாசிங்க. எப்படி கேட்கணுமா? வாசிங்க, யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கையோத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்லியிருக்கார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ இயேசுவின் நாமம், ஏ அந்த நாமம் தாங்க எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கையோத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் தான் மேலான நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்க நாமம், சர்வ வல்லமையுள்ள நாமம், பிசாசுகளெல்லாம் அந்த நாமத்தை கேட்டால் கிட்டு கிட்டு நடுங்குகிற நாமம், வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ள யாவருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்க சர்வ வல்லமையுள்ள அதிகாரம் உள்ள நாமம் இயேசுவின் நாமம். அந்த அதிகாரம் உள்ள நாமத்தில் கேட்கணும். சோத்திரம், அதிகாரம், யார் இடத்துல அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரம் உள்ளவர்கள் சொன்னால் நடக்கும். சோத்திரம், தமிழ் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் தான் வந்து அதிகாரம், அவருக்கு மேலே ஜனாதிபதி இருக்கிறார், அதிகாரம். அவங்க சொன்னால் அதுக்கு மதிப்பு இருக்குது, அவங்க சொன்னால் அப்படி அப்படியே நடக்கும், அதிகாரி. அதே போல தான் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் தான் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமத்தை காட்டிலுமே இல்லான நாமம், அந்த நாமத்தில் கேட்கணும். சோத்திரம், நீங்கள் நான் கேட்குறேன் தாரும் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார், நீ கேட்டெல்லாம் தரமாட்டேன், என்னுடைய நாமத்தில் கேளு. சோத்திரம், சில நேரம் சொல்லுவாங்க அம்மாட்ட போய் ஏதாவது கேட்கணும்னா நம்ம நேராக போய் கேட்டால் அம்மா தரமாட்டாங்க, அதெல்லாம் தரமாட்டேன்ட்டு. அம்மா அப்பா சொன்னாங்க நீங்கள் இப்போ 500 தரணுமா, 500 கொடுங்க, அப்பா சொல்லி அம்மா அப்பா சொன்னாங்க அப்படி சொன்னால், அப்பா சொன்னாங்களா இந்தா அப்படின்னு சொல்லு. அப்போ அப்பா பேரை சொல்லி சொன்னால் கிடைக்குது, கிடைக்குதா? சோத்திரம், சில நேரம் நம்ம சில அதிகாரிகளுடைய பேரை சொல்லி அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால் வேலை நடக்குது. சோத்திரம், இதே போல தான்
அவருடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரமும் சகல வல்லமையும் சகல நாமத்திற்கு மேலான நாமம் உடையவர் அந்த நாமத்தில் கேட்கும்போது ஆண்டவர் கொடுக்கிறாராம் விசுவாசிக்கிறேன் கையெழுத்து அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா ஆண்டவர் இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் உண்டா இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் வேறு யாராவது உண்டா சோத்ர இயேசு ஒருவர் தான் நல்ல தெய்வம் அவர் ஒருவரே நல்லவர் கையோத்திர அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா தோத்திரம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கவனமாக இருக்க வேண்டும் தோத்திரம் இப்போ நம்ம இயேசு நாமத்தில் தான் கேட்குறோம் இப்போ சிலர் சொல்லுவாங்க இயேசுவி நாமத்தில் தாங்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனாலும் கிடைக்க மாட்டேங்குது பதில் வரலை இயேசு நாமத்தில் தான் தட்டிக்கிட்டு இருக்கிறோம் இயேசு நாமத்தில் தான் கேட்டுட்டு இருக்கிறோம் இயேசுவி நாமத்தில் தான் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு பதில் வரலையே அப்படின்ட்டு சொல்கிறீங்களா தோத்திரம் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும் தோத்திரம் அதாவது வேத ஜெபம் ஜெபம் அதாவது யாருடைய ஜெபம் அருவறுப்பானது என்று சொன்னால் அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது அதாவது நம்முடைய ஜெபங்கள் நீதிமணிகள் 28:9 வசனத்தில் வாசிக்கிறோம் வாசிங்க நீதிமணிகள் 28:9 வாசிங்க வேதத்தை கேளாத கேளாதவனின் ஜெபம் தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் செவியை விளக்குறவனுடைய ஜெபம் அருவறுப்பானது அருவறுப்பானது என்னது வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறனுடைய ஜபம் அருவறுப்பானது அப்படின்னா என்ன அர்த்தம் வேத வசனத்தின்படி நடவாமல் வேத உபதேசத்தின்படி நடவாமல் சத்தியத்தின்படி நடவாமல் நீங்க சும்மா ஜபம் பண்ணுனா அந்த ஜபம் தேவனுடைய பார்வையில் அருவறுப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கு வேதத்தின்படி நடக்கிறீங்களா வேத வசனத்தின்படி நடந்திருக்கீங்க நடக்கிறீங்களா சத்தியம் உங்களுக்கு எவ்வளவு சத்தியம் தெரியும் ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நீங்கள் ஆவிக்குரிய ஆராதனை செய்கிற நீங்கள் ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்கள் இந்த தேவனுடைய ஆவியும் சத்தியமாகிய அந்த வார்த்தை வசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜபம் தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன ஜபம் பண்ணினாலும் கர்த்தருடைய பார்வையில் உங்கள் ஜபம் அருவறுப்பாக இருக்கும் அருவறுப்பாக இருக்கும் அதனால தான் உங்கள் ஜபம் கேட்கப்படாமல் இருக்கிறது என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சோத்திரம் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் வேத வசனம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற உபதேசங்கள் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை கேட்டு அதை அப்படியே இந்த செவி வழியை விடக்கூடாது அந்த வசனங்கள் அந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வசனத்தை கை கொண்டு வேத வசனத்தை கேட்டு நடந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபம் அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் அதுதானே வீட்லேயும் பார்க்குறோம் நம்ம தாய் தகப்பன் சொல்கிறத கேட்டு நடக்கிற பிள்ளைங்க எதை கேட்டாலும் என்னது உடனே அப்பா வாங்கி கொடுத்துருவாரு இல்லை அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க இல்லை அப்பா வாங்கி கொடுக்கட்டால் என்ன பையன் ரெண்டு நாளாக கேட்டுட்டு இருக்கிறான் பாப்பா ரெண்டு நாளாக கேட்டுட்ருக்கான் நீங்கள் இன்னும் வாங்கி கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னது ஒரு ஒரு அர்ஜ் அவங்கள கொஞ்சம் தூண்டி விட்டு சீக்கிரத்தில் வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வாங்க தோத்திரம் அப்பா அம்மா சொல்லுக்கு கீழ்ப்படியாதவன் எதுக்கு எதிர்த்து நிற்கிறவன் கீழ்ப்படியாதவன் ஊதாரி மாதிரி சுற்றுகிறவன் வந்து எதையாவது கேட்டால் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்க முடியாது தோத்திரம் அப்படின்ட்டு தான் முடியாதுட்டே சொல்லிடுவாங்க தோத்திரம் அவனுடைய வேண்டுதல் கேட்கப்படுவது இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதுதான் நம்முடைய ஜீவியத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் சில நேரம் நம்ம ஆண்டவரிடத்தில் போராடுகிறோம் என்ன போராடுகிறோம் நம்முடைய சுய இச்சைகள் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு இச்சை என்று சொன்னால் ஈவில் டிசையர்ஸ் தீமையான விருப்பங்கள் ஆசைகள் அவைகளை எப்படியாவது நிறைவேற்றின என்பதற்காக நம்ம நினைச்சதை சாதிக்கணும் என்பதற்காக நாம் சில நேரம் ஆண்டிடத்தில் போராடுவோம் தோத்திரம் அவைகள் கேட்கப்படாது அதை தான் யாக்கோபிலின் நிருபத்தில் என்ன வாசிக்கிறோம் யாக்கோபிலின் நிருபம் 4:3 வசனத்தை வாசிங்கள் யாக்கோபு 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் தகாத விதமாய் உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி உங்களுடைய இச்சை அந்த வார்த்தை சொல்லுவது ஈவில் டிசையர்ஸ் உங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத விருப்பங்கள் இச்சைகள் உங்களுடைய இச்சைகள் தோத்திரம் உங்களுடைய மாம்சத்தின் இச்சைகள் வெளியரங்கமாக இருக்குது அல்லவா அந்த மாம்சத்தின் இச்சைகள் அந்த வேசித்தனம் விபச்சாரம் இந்த மாதிரி மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு சோத்திரம் உலகம் உலகத்தில் உள்ளவைகள் அவைகளையெல்லாம் அடையணும் என்பதற்காக அப்படிப்பட்ட
அந்த இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். ஆகையினால தான் ஆண்டவர் அந்த விண்ணப்பம் பண்ணியும் பெறாமல் இருக்கிறீர்கள், உங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது. சோத்திரம். அப்ப ஆண்டவர் ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். ஜெபிக்கும் போது யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார், எப்படி கேட்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் தேவனிடத்தில் கேட்கிற நாம், தேவனிடத்தில் கேட்கிற நாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை அவரிடத்தில் கேட்டுதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், வாங்கி அனுபவிக்க முடியும். ஏன்னா அவருடைய நன்மைகள் எல்லாம், அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவரிடத்தில் கேட்காமல் நமக்கு கிடைக்காது. சோத்திரம். ஆகையினால் நாம் அவரிடத்தில் நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக நாம் ஏவைகளை கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் ஏவைகளை கேட்க வேண்டும். அதை இன்றைக்கு காலவெளியில் நான் வேதத்தில் பல பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் அவர்கள் ஏறெடுத்த சில விண்ணப்பங்களை அடிப்படையாக கொண்டு தேவனிடத்தில் நாம் ஏவைகளை கேட்க வேண்டும், மூன்றாவதாக ஏவைகளை கேட்க வேண்டும் என்று சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக ஆண்டவரிடத்தில் எதை கேட்கணும் என்று சொன்னால், ஆண்டவரை குறித்து கேட்க வேண்டும். ஐயோ திரு அல்லேலூயா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை குறித்து கேளுங்க. ஸ்தோத்திரம். இப்ப நமக்கு முன்பின் தெரியாத ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுவோம். அவரை பார்த்த உடனே அவரிடத்துல கேட்போம், உங்க பேர் என்னங்க அப்படின்னு கேட்போம். கேட்போமா கேட்க மாட்டோமா? தோத்திரம். கண்டிப்பா கேட்போம். தோத்திரம். உங்களிடத்துல வீட்டு பக்கத்துல ஒருத்தர் அப்படியே என்னது சுத்திட்டு நிக்கிறாரு, நீங்க பாக்குறீங்க. பார்த்த உடனே என்னது அவரிடத்துல விசாரிப்பீங்க. தோத்திரம். என்ன சாருங்க, என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. கேட்பீங்க. அப்போ கேட்கும் போது அவர் ஒன்று சொல்லுவார், சார் உங்க பேர் என்னது, நீ எந்த ஊரு, எங்க இருந்து வர்றீங்க, நீங்க யாரு என்று அவரை நாம் விசாரிக்கிறோம் அல்லவா. இதே போல முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரை குறித்து கேளுங்கள். வேதத்தில் பல பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் அவரை யார் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். மோசையை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மூன்றாம் அதிகாரம், யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் 13-14 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசியுங்கள். யாத்திராகமம் 3:13-14. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயினுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஆண்டவர் மோசேயை ஊழியத்துக்கு அழைத்தார். அழைத்து நான் உன்னை இஸ்ரேல் புத்திரத்துக்கு அனுப்புகிறேன், நான் உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புகிறேன் அப்படியெல்லாம் சொல்லி அவரை அழைத்து அனுப்புகிறார். அப்படி அழைத்து அனுப்புகிற பொழுது அழைக்கும் போது அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னால், இப்போ நான் போகிறேன், போகும்போது அங்கே இருக்கிறவர்கள் இஸ்ரேல் புத்திரத்தை நான் போகும்போது அவர்கள் என்னிடத்தில் உங்களுடைய பிதாக்களின் தேவன் என்னை அனுப்புனார் அப்படின்ட்டு சொன்னால், பிதாக்களின் தேவன்ட்டு சொல்றியே, அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? தோத்திரம். என்ன சொல்லுவேன்? இப்போ சில நேரம் சில ஆட்கள் வருவாங்க, ஆளை தேடி வருவாங்க, அட்ரஸ் வச்சுருப்பாங்க, பேர் இருக்காது. தோத்திரம். என்ன பேருங்க இது, ஏதோ அவர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்னது பேர் தெரியாமல் ஊரில் ஆளை கண்டுபிடிக்க முடியுமா? தோத்திரம். அப்புறம் சொல்லுவாங்க, அவருக்கு முடி கொஞ்சம் சுருள் சுருள் முடியாக இருக்கும், இப்படியெல்லாம் அடையாளம் சொல்லலாம். இப்போ முதல்ல பேரை சொல்லு. ஓத்திரம். பேரை சொல்லு. பேரு தெரியல, பேரு கேட்டால் என்ன சொல்லுவது அப்படின்னா, அதுவரைக்கும் மோசை கேள்விப்படாத ஒரு பேரை சொன்னார். தோத்திர கையோத்திர அல்லேலூயா சொல்லுமா. என்ன திரும்ப சொன்னார்? இருக்கிறேன், ஐ ஆம், இருக்கிறேன் அனுப்பினு போய் சொல்லு என்று சொன்னார். இருக்கிறேன். அந்த பேரே கொஞ்சம் வித்தியாசமான பேரா இருக்கிறது அல்லவா? இருக்கிறேன் அனுப்பினேன் என்று சொல்லு. ஐ ஆம், ஐ ஆம், இருக்கிறேன் அனுப்பினு போய் சொல்லு. ஏன்? அவர் ஒருத்தர் தாங்க, உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பு இருந்தும் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் இருக்கிறேன் என்று இருக்கிறார். கையோத்திர அல்லேலூயா சொல்லுமா. மற்றதெல்லாம் என்னது? வந்தது போனது. தோத்திரம். அல்லேலூயா. வந்ததும் தெரியவில்லை, போனதும் தெரியவில்லை, அது இல்லாமல் போய்விட்டது. ஒரே ஒருவர் தான் ஆதி முதல் கொண்டு இந்த நிமிடம் வரைக்கும். சோத்திரம். உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பு இருந்தும் இந்த உலகத்தின் முடிவுக்கு பின்பும் இருக்கிறேன் என்ற நாமத்தை உடையவர். சோத்திரம். இயேசு ஒருவரே. கையோத்திர அல்லேலூயா சொல்லுமா. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒருவரே. இருக்கிறேன் அவர் சொன்னார்.
அன்றைக்கவன் அறிந்து கொண்டான் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. இவர் ஏதோ இல்லாதவர் அல்ல, இவர் ஏதோ இருந்து இல்லாமல் போனவர் அல்ல, இவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொன்னவர். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எதற்கு ஆண்டவரை குறித்து கேட்க வேண்டும்? டு நோ அபவுட் ஹிம் ஹூ இஸ் அவர் காட். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்து, உம்மை குறித்து எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்கப்பா, உம்மை குறித்து எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்கப்பா என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் யார் என்பதை அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், பலர் அவரிடத்தில் கேட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தமஸ்குவின் வீதியிலே அவரை சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9 தான் சந்திக்கிற பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானது. அந்த வெளிச்சத்தை உண்டானது பொழுது சட்டிதியா அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்து தடுமாறி கொண்டிருக்கிறான். கண் பார்வை போய்விட்டது. அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் ஒரு சப்தம் கேட்கிறான். சவுலே சவுலே என்கிற சப்தம். அந்த சப்தம் கேட்ட உடனே அங்கே அவர் கேட்கிறார், வாசிங்கள் அப்போஸ்தலர் 9:4-5. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே 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 சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே ஆண்டவரே, நீர் யார், நீர் யார் என்றான் கையோட்டு அல்லேலூயா சொல்லுமா? பவுல் கேட்கிறாரு, நீர் யார், நீர் யார்? ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கீங்களா? தேவ சப்தங்கள் நமக்கு வெளிப்படுகிற பொழுது, தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிற பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்னைக்காவது போய் கேளுங்க, ஆண்டவரே நீர் யார் என்று எனக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தி காட்டுங்க என்று சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியுமா வெளிப்பாடு கிடைக்கும்? ஆண்டவர் சொல்வார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற இயேசு நான். இன்றைக்கு பலர் ஆண்டவரிடத்திலே நீர் யார் ஆண்டவரே, நீர் என்னைக்கு உண்மை குறித்து எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு கேட்கறது இல்லை. என்னை கேட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, நீ துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற இயேசு நான். ஒவ்வொரு நாளும் நீ என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாய், ஒவ்வொரு நாளும் நீ என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய், ஒவ்வொரு நாளும் நீ என்னை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று தேவன் தம்முடைய வருத்தத்தையும் வேதனையும் உங்களிடத்தில் அவர் உனக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். ஸ்தோத்திரம். இங்கே சவுலிடத்தில் ஏன் ஆண்டு நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் சொன்ன, ஏன்னா இவன் சபைகளை துன்பப்படுத்துவதற்காக, விசுவாசிகளை துன்பப்படுத்துவதற்காக, ஊழியக்காரனை துன்பப்படுத்துவதற்காக புறப்பட்டு போனான். அதற்கு முன்பு அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம், சேவானை கல்லெறிந்து கொள்ளுகிற பொழுது இவனும் அங்கே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அந்த அவனை கல்லெறிந்து தீர்மானித்த அந்த ஆலோசனை சங்கத்தில் இவரும் ஒரு அங்கத்தினராக காணப்பட்டார். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சபைகளை துன்பப்படுத்துவதற்காக நிருபர்களை கையில் வாங்கி கொண்டு போனவன். அதனாலதான் அவர் சொன்னார், இன்றைக்கு யாரெல்லாம் சபைக்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தேவன் எப்படி பார்க்கிறார்? நீ துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற இயேசு நான். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே உம்மை குறித்து எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டு சொல்லுவார். தன்னை யார் என்று தன்னுடைய நாமத்தை சொல்வது மாத்திரமல்ல, அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்துவார். என்ன வெளிப்பாடு தெரியுமா? நீ துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற இயேசு நான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்கிறீங்களா? துன்பப்படுத்துகிற இயேசு நான். ஆண்டவரை குறித்து கேளுங்கள், அவரை குறித்து கேளுங்கள், அவரை குறித்து கேளுங்கள். மனோவா ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டான், உம்முடைய நாமம் என்ன? அவர் சொன்ன, என்னுடைய நாமத்தினை கேட்பானேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாரு. என்னுடைய நாமம் அதிசயம். கையோத்திர அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அதிசயமானவர். கையோத்திர அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவரிடத்தில் கேட்டா அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தி உங்களுக்கு காட்டுவார். நாமத்தை சொல்லுவார், என்னுடைய அதிசயமானவர்கிட்ட சொல்லுவார், நான் ஆலோசனை கத்துட்டு சொல்லுவார். சோத்திரம். ஆண்டவர் தன்னை குறித்த வெளிப்பாடுகளை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? சோத்திரம். அவரிடத்துல கேளுங்க, அவரிடத்துல கேளுங்க. அப்பா நீர் உண்மை குறித்து எனக்கு வெளிப்படுத்தி தாங்க. நீர் யார்? ஆண்டவரை குறித்து கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அவர் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அவருடைய வெளிப்பாடுகள் கிடைத்த உடனே அந்த வெளிப்பாடுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் எந்தெந்த பகுதிகளில் மாற வேண்டுமோ, திருந்த வேண்டுமோ திருந்துவோம் என்று சொன்னால் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். பாருங்க, பவுல் ஆண்டவர் வெளிப்படுத்துறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் அப்படி சொன்ன உடனே இயேசுனுடைய பாதத்தை தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். ஒப்பு கொடுத்து விட்டு சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்
அன்புதேவனுடைய பிள்ளைகளே சோதரம் இப்படிப்பட்ட மாற்றங்களை தான தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், அவரிடம் அவர் யார் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இரண்டாவது இரண்டாவது என்ன கேட்க வேண்டும் என்று சொன்னால், அவசியமானதை கேட்க வேண்டும். தோத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னது கேட்கணும்? அவசியமானதை கேட்கணும். தோத்திரம் அவசியம் இல்லாதவர்களை கேட்கக்கூடாது. முதலாவது ஆண்டவரை குறித்து கேட்க வேண்டும். ரெண்டாவது அவசியமானவர்களை கேட்க வேண்டும். உங்களுக்கு வாட் இஸ் தி எசன்சியல் நீட், அதை கேட்கணும். தோத்திரம் அதை கேட்கணுமே தவிர அவசியம் இல்லாததை கேட்கக்கூடாது. உங்களுக்கு இப்போ சைக்கிள் தேவைன்னா அதை நீங்கள் கேட்கணும். தோத்திரம் சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு சாதாரண மொபைல் ஃபோன் இருந்தால் போதுன்னா அதை கேட்கணும். அதை விட்டுட்டு இப்போ 10 வயசுலேயே எனக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும் அப்படின்ட்டு என்னது கேட்டுட்டு இருக்கக்கூடாது. தோத்திரம் எனக்கு டச் ஃபோன் வேணும், எனக்கு ஆப்பிள் ஐஃபோன் வேணும் அப்படின்ட்டு என்னது கேட்டுட்டு இருக்கக்கூடாது. தோத்திரம் இப்போ உங்களுக்கு என்ன தேவை? வாட் இஸ் தி எசென்சியல் நீட் யூ ஹேவ் அட் ப்ரெசன்ட்? அது உங்களுக்கு தேவை. அவசியமானவைகளில் நீங்கள் ஒன்றும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். தோத்திரம் அதுதான் உங்களுக்கு விருப்பம். அன்றன்றுள்ள இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரு? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். அதானே சொல்லி கொடுத்தாரு? அன்றன்றுள்ள ஆகாரம். இன்றைக்கு என்ன தேவை? இப்பொழுது என்ன தேவை? வாட் இஸ் தி எசென்சியல் நீட்? இஃப் யூ ஆஸ்க் யுவர் எசென்சியல் நீட், ஆண்டவர் வந்து God will surely fulfill your essential needs. கர்த்தர் உங்களுடைய அடிப்படையான தேவைகளை நிச்சயமாக சந்தித்து உங்களை குறைவில்லாமல் நடத்துவார். விசுவாசிக்க எல்லாரும் கையெழுத்து அல்லேலூயா சொல்லுங்க. அவசியம் இல்லாததை கேட்டால் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். தோத்திரம் வேதத்தை நம்ம பார்க்குறோம். சோத்திரம் லூக்காளின சுவிசேஷம் 18 35-43 வரை உள்ள வசனத்தில் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சம்பவம் என்று சொன்னால், ஒரு குருடன் இயேசு கிறிஸ்து அவர் போகும்போது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கட்டு சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டான். அநேகர் அவனை அதட்டுனாங்க, ஏ சத்தம் போடாத என்று சொன்னான். அவனுக்கு தானங்க தேவை தெரியும். சோத்திரம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்ன பழமொழி? தலைவலியும் வயிற்று வலியும் வந்தவனுக்கு தான் தெரியும் என்று சொல்லிட்டு. அவன் 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 வலிக்கும் வழியில் துடிக்கும் போது சும்மா வழி இல்லாத ஆட்கள் என்ன செய்வாங்க? சத்தம் போடாத அப்படின்னு சொல்லுவாங்க. வலிக்கிறவனுக்கு தான் தெரியும் வேதனை, அதனால அவனுக்கு தான் தெரியும். அவனை எல்லாரும் சத்தம் போடாத அப்படி சொன்னாங்க. ஆனால் அவன் இந்த வாய்ப்பை விட்டுட்டா இன்னொரு வாய்ப்பு எனக்கு என் வாழ்க்கையில் கிடைக்காது என்று சொல்லி அன்றைக்கு அவன் முன்னே காட்டினும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சத்தமிட்டு கூப்பிட்ட உடனே இயேசு நின்றுட்டார். நின்றுட்டு அவனிடத்துல வந்து கேட்டார். அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? தோத்திரம் இப்போ யாராவது பிச்சைக்காரங்க கண்ணு தெரியாதவங்க நம்மளை சத்தமிட்டு கூப்பிட்டாங்கன்னா போனா என்ன சொல்லுவாங்க? ஐயா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. தோத்திரம் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆகியோ 2 பிள்ளை வேற இருக்குது ஐயா அப்படின்லாம் குடும்ப சூழ்நிலையை சொல்லும். சொல்லி ஏதாவது தேவை, பணம் என்ன கிடைக்கும், அந்த தேவாலயத்தின் வாசலில் உட்கார்ந்துருந்த அந்த சப்பானி என்ன கிடைக்கும் அப்படி தான் எதிர்பார்த்தான். அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால தான் இயேசு கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்? தோத்திரம் இப்போ இயேசுநாதர் அவன் வந்து எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வேணும். 10 லட்சம் ரூபா எதுக்குப்பா? 10 லட்சம் பேங்கில் போட்டுட்டு இப்படி வழியறையை உட்காந்து எத்தனை காலத்துக்கு ஐயா பிச்சை எடுத்து சாப்பிட்றது? அதனால என்னது பேங்கில் போட்டுட்டு அதில் வர வட்டியை வச்சு வீட்டில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிடலாம். அவன் அதெல்லாம் கேட்கல. தோத்திரம் அவன் அதெல்லாம் கேட்கல. அவன் என்ன கேட்டான்னா, நான் பார்வை அடைய வேண்டும். கையொத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. இங்க அதுதாங்க ரொம்ப அவசியம். தோத்திரம் இப்போ சிலர் என்ன நினைப்பாங்க, இந்த கண்ணு தெரியாம இருக்கிறதுனால இறக்கத்தின் அடிப்படையில 10 பேர் என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. இவனுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா இவன் எங்கேயாவது வேலைக்கு போய் வேலை செஞ்சுதான் சாப்பிடணும். ஆனால் அவன் உள்ளத்துக்குள் தீர்மானம், நான் 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்றத விட நான் 4 பேர் இடத்துல போய் வேலை செஞ்சு உழைச்சி நான் சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு தேவை பார்வை தேவை, பார்வை தேவை. உங்களுடைய அடிப்படை தேவை என்ன? நீங்கள் ஆண்டவரிடத்தில் அதை கேட்க வேண்டும்.
அத்தியாவசியமானதை கேளுங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் கையோத்திர அல்லேலூயா சொல்லுங்க அதான் வேதத்தின் சத்தியம் சோத்ரோ நம்ம தேவையில்லாததெல்லாம் கேட்டுட்டு இருப்போம் ஆண்டவரிடத்துல தேவையில்லாதது சோத்ரோ தேவனுடைய சித்தத்திற்கு எதிரானது தகாத காரியங்கள் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நம்ம பல காரியங்களை கேட்டுட்டு இருப்போம் அதனால தான் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது அவசியமானதை கேளுங்கள் அன்னால் பாருங்க வேதத்தில் அவளை குறித்து பார்க்குறோம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் அன்னாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோமே அன்னாள் அவள் என்ன செய்தாள் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனம் வாசிங்க ஒன்னு சாமியில் ஒன்று பதினொன்னு சேனைகளின் கத்தாவே சேனைகளின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன் கொடுப்பேன் பாருங்க ஆண்டிடத்துல வந்து கேட்டா என்ன கேட்டா அவளுக்கு எல்லாம் இருந்தாங்க அன்பான புருஷன் அவனை மாதிரி ஒரு அன்பான புருஷன் இல்லை தோத்திரம் இவளுக்கு பிள்ளை இல்லாதனால அவன் இன்னொரு கல்யாணம் முடித்து கொண்டு அவளுக்கு பிள்ளைகள் இருந்தது வாரிசுக்காக இன்னொரு கல்யாணம் முடித்து கொண்டான் சக்கலத்தி அது கல்யாணம் முடித்து பிள்ளை அவனுக்கு இருந்தது ஆனாலும் இந்த மனைவி அவன் கைவிடலை எங்க போனாலும் இந்த மனைவியும் கூட்டிட்டு போவான் தோத்திரம் இந்த மனைவி அவன் ரொம்ப அன்பை உபசரித்தான் ரொம்ப அன்பு பாராட்டினான் தோத்திரம் அவளுக்கு ஒரு சேலைனா இவளுக்கு எல்லாமே ரெண்டு வாங்கி கொடுப்பான் தோத்திரம் அவளுக்கு ஒரு பங்குனா இவங்களுக்கெல்லாம் இவளுக்கு ரெண்டு பங்கு கொடுப்பான் தோத்திரம் ஆனா இவளுடைய சிறுமை என்ன மலடி என்று சொல்லி இவளை வந்து ரொம்ப நோகடிக்கிற அந்த வார்த்தை தாங்க முடியாம அவள் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவள் சந்தோஷப்பட்டது இல்லை தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் ஆண்டவருடைய சமூகத்து வரும்போதெல்லாம் அவள் கண்ணீர் வடித்தாள் தோத்திரம் அவள் புருஷன் வந்து அவளை தேற்றுவான் ஏமா இப்படி அழுற ஏமா இப்படி கவலைப்படுகிற நான் 10 பிள்ளைகளை காட்டில் நான் உனக்கு பெருசு அல்லவா நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கிறேன் நான் உனக்கு எல்லாம் உனக்கு நல்லதானே செய்திருக்கிறேன் ஏன் நீ பிள்ளை இல்லாத நினைச்சு நீ இப்படி வருத்தப்படுற நீ அதை பத்தி ஒன்னும் நினைக்காத நான் 10 பிள்ளைகளை காட்டில் நான் பெருசு அல்லவா நான் அந்த அளவுக்கு உன்னை கவனிக்கிறேன் உபசரிக்கிறேனே அப்படியெல்லாம் அந்த அன்பான புருஷன் பேசினாலும் அவள் தெய்வ சமூகத்தில் கேட்டது எனக்கு 10 பிள்ளை வேண்டாம் என் சிறுமை நீங்குவதற்கும் என் அவமானம் நீங்குவதற்கும் என் நிந்தை நீங்குவதற்கும் எனக்கு ஒரே ஒரு பிள்ளைய தாங்கப்பா அந்த பிள்ளையை நான் எனக்கிட்டு வச்சுக்கிட மாட்டேன் என்னை நிந்தைய போக்கருக்கு கொடுங்க அந்த கொடுத்த பிள்ளையை நான் உமக்கே தந்துடுறேன் என்று சொல்லி அப்படி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையா கையொத்தர் அல்லேலூயா சொல்லுங்க அவசியமானதை கேளுங்கள் அவசியமானதை கேளுங்கள் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு அவசியமானவைகளில் ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு நமக்கு கொடுத்து நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் கையொத்தர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா சாலமோன் ஆண்டவரிடத்தில் நிறைய காரியங்களை அவனுடைய ஜெபங்களை நம்ம பார்க்கிறோம் சோத்திரம் அவன் தேவனிடத்தில் கேட்டதெல்லாம் கர்த்தர் அவன் கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் அவசியமானதை கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக கொடுக்கிறார் கையொத்தர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா சோத்திரம் மூன்றாவது அரிதானவைகளை கேளுங்கள் என்னது அரிதானவைகளை கேளுங்கள் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2:9-10 வசனங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:9-10 வசனங்கள் அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார் அதற்கு எலிசா உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் வேண்டுகிறேன் அப்படின்னா அதற்கு எலியா என்ன தெரியுமா சொன்னாரு அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டார் கையோத்திர அல்லேலூயா சொல்லுங்க அரிதான காரியம் என்ன ஆங்கிலத்தில் சொல்லப்படும் You have asked a difficult thing. நீ கடினமான ஒன்றை நீ ஹார்ட் திங் ரொம்ப கஷ்டமான ஒன்றை நீ கேட்டாய் ஆவியின் வரம் என்பது எளிமையான ஒன்று அல்ல கையொத்தர் அல்லேலூயா சொல்லுமா அதை இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னதங்களின் ஆசீர்வாதங்கள் என்பது எளிமையான காரியங்கள் அல்ல You cannot simply earn it.
உலக ஞானத்தை அது எங்கயாவது போய் படிச்சி ஏதாவது ஸ்கூல்ல காலேஜஸ்ல இல்ல டியூஷன் சென்டர்ல இப்ப ஆன்லைன் ஸ்டடிஸ் வந்துடுச்சு இப்ப யூடியூப்ல எல்லாம் இருக்குது இப்ப இன்டர்நெட்ல போனோம்னா எந்த ஃபீல்ட குறித்து கற்றுக்கொள்ளணுமோ அறிந்து கொள்ளவும் தகவல்கள் எல்லாம் இருக்குது அந்த உலக ஞானத்தை நான் சொல்லவில்லை இது தேவ ஞானம் அது அரிதானது இவன் அந்த அரிதான ஞானத்தை கேட்டான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் அவனால் பதில் சொல்ல கூடாதபடிக்கு கேட்கப்பட்ட எல்லா வினாவுக்கும் அவன் பதில் அவனிடத்தில் இருந்தது காரணம் பரலோகத்தின் தேவன் அவனுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருந்தார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலவெளியில நீங்கள் தேவனிடத்தில் அரிதானவைகளை கேளுங்கள் எஸ்தர் ராஜாத்தி ராஜா கேட்டார் உன்னுடைய விருப்பம் என்ன வேண்டுதல் என்ன சொல்லு அவள் பணத்தை கேட்டாளா இல்லை அவள் பதவியை கேட்டாளா இல்லை இல்லை பங்களா கேட்டாளா இல்லை இல்லை தன்னை வளர்த்து ஆளாக்கின மொர்த்தைக்காய் அந்த மொர்த்தைக்காய்க்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கொடுங்க மொர்த்தைக்காய்க்கு கொஞ்சம் ஒரு உயர்ந்த பதவி கொடுங்க பாவம் அவர் அவரால் தான் நான் இந்த பதவிக்கு வந்தேன் ஆனால் அவர் வாட்ச்மேனாக இருக்கிறார் அவருக்கு இன்னொரு உயர்வு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டாளா இல்லை தன்னுடைய ஜீவனும் தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக ஒரே நாள் அழிக்கப்பட வேண்டியிருந்த அத்தனை ஜனங்களுடைய ஜீவனினுடைய பாதுகாப்பை கேட்டாள் அது எது எதை குறிக்கிறது ஆத்துமாக்களை கேட்டாள் ஊழியலாகி எங்களுக்குள் இருக்கிற பாரம் என்ன ஆத்துமாக்கள் வேண்டும் இந்த பட்டணத்தில் தேசத்தில் இயேசுவை அறியாத ஜனங்கள் எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆத்துமாக்களை கேட்டோம் ஜனங்கள் திறப்பில் நின்று ஆத்துமாக்களை கேளுங்க சோத்திரம் அதுதான் அரிதானவைகள்
மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. உன் பிள்ளைகளுக்கு நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைத்து உன் பிள்ளைகள் நித்தியத்தை இழந்து போகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. உன் பிள்ளைகள் நல்ல படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல ஐடி கம்பெனியில் லட்சங்கள் சம்பாதித்து கொடுத்து அவனுடைய வாழ்க்கை வந்து அது நித்தியத்திற்கு தூரமாய் அந்நியனாய் இருக்கும்போது அது ரொம்ப பரிதாபமான நிலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கக்கூடாது. சோத்திரம் ஆத்துமாவுக்கு ஆண்டு ஆத்துமாவுக்காக திறப்பில் நின்று கேளுங்க. சோத்திரம் கடைசியாக கொண்டு சொல்லி முடிக்கிறேன். என்னவென்று சொன்னால் ஆலோசனையே கேளுங்கள். தோத்திரம் ஆண்டு இடத்துல ஆலோசனை கேளுங்க. தோத்திரம் எவைகளை கேட்க வேண்டும்? ஆலோசனைகளை கேளுங்க. வேதத்தில் ஆண்டரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அல்லவா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை சொல்லு. வேதத்தில் பல பரிசுத்தவான்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஆலோசனை கேட்டிருக்காங்க. தோத்திரம் மனோவாவை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 13:8 வாசி 8. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார். வேண்டிய பிள்ளைக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களை கற்பிப்பாராக. இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும் அதை எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்ட்டு பிள்ளைய வளர்க்கறதுக்கு கூட ஆண்டிடத்துல ஆலோசனை கேட்டாங்க. கையோத்திர அல்லேலியாசர், உங்க பிள்ளைய நீங்க எப்படி வளர்க்குறீங்க? ஆண்டிடத்துல ஆலோசனை கேட்டு வேத வசனத்தில் ஆண்டர் சொல்லியிருக்கிற ஆலோசனை எப்படி உங்க பிள்ளைகளை வளர்க்குறீங்களா? ஒழுக்கமாக வளர்க்குறீங்களா? ஒழுங்காக வளர்க்குறீங்களா? ஜெபிக்க கற்றுக் கொடுத்து வளர்க்குறீங்களா? சபையை ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக் கொடுத்து வளர்க்குறீங்களா? வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுத்து வளர்க்குறீங்களா கேட்குறாங்க. பிள்ளை எப்படி வளர்க்கணும்? தாவீது பாருங்க, ராஜாவாயிட்டாரு. அவர் ராஜாவான பிறகு எங்க போய் குடி இருக்கிறது அப்படிங்கிறது ஆண்டத்தில் கேட்கிறார். 2 சாமுவேலின் புத்தகம் 2 நீங்க வாசித்தீங்கன்னா 1 வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 2:1. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அப்படின்னு விசாரிக்கிறார். அதற்கு கர்த்தர் போ என்றார். போட்டு சொல்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு போகலாம் அடுத்தாப்ல கேட்கிறாரு. அவர் எப்ரோனுக்கு போட்டு பாருங்களேன். குடியிருக்கிறதுக்கு ஒரு இடத்துல ராஜா அவருக்கு வசதியான இடத்துல நல்ல எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு இடத்த அவரே தெரிந்தெடுத்து இல்லைன்னா அவர் ஒரு 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 ஆர்டர் போட்டால் போதும், நான் குடியிருப்பதற்கு ஏற்ற ஒரு நல்ல இடத்தை தெரிந்தெடுத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க போய் அலசி எல்லாம் பார்த்து எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருப்பான். ஆனால் அவர் அப்படி செய்யலை. தோத்திரம் கையோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் அவர் அப்படி செய்யலை. தோத்திரம் அவர் கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறார், ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேளுங்க, கர்த்தரிடத்தில் விசாரிங்க, கர்த்தரிடத்தில் எல்லாம் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். இந்த இயேசு நல்லவர். கையோத்திரம் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே கேளுங்கள். ஆண்டவர் நமக்கு அவர் போதித்திருக்கிறார். எப்படி யாரிடத்துல கேட்கணும், எப்படி கேட்கணும், என்ன காரியங்களை கேட்கணும், 4 காரியங்கள் சொன்னேன். ஆண்டவரை குறித்து கேளுங்கள், ஆண்டவரை குறித்து கேளுங்கள், அவசியமானதை கேளுங்கள், அரிதானவைகளை கேளுங்கள், அரிதானவைகளை கேளுங்கள், ஆலோசனையை கேளுங்கள். இந்த பரமதகப்பன் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிற இந்த இயேசு அவங்களை கைவிடாமல் அவர் உங்களை நடத்துவார், உங்களை கூட இருந்து நடத்துவார். அவருடைய நாமத்தில் நீங்கள் கேட்கிற பொழுது, விசுவாசத்தோடு கூட கேட்கிற பொழுது, உங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக அல்ல, தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் கேட்கிற பொழுது, நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் குறைவில்லாமல் கொடுத்து உங்களை ஆண்டவர் நிறைவாய் நடத்துவார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. சோத்திரம் அல்லேலூயா. சோத்திரம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சர்வ வல்லவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி பார்த்து தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக ஆண்டவரே சோத்திரம், அத்தியாவசியமான தேவைகளுக்காகவும் அரிதானவைகளுக்காகவும் ஆலோசனைகளை தேடி உம்முடைய சமூகத்தில் வருகிற பொழுது உம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசி ஆண்டவரே தேவைகளெல்லாம் சந்தித்து குறைவில்லாமல் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
God bless. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமென்.